வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்கேட் போர்டை வாங்கலாம், இப்போ எனக்கு ஒரு வாரமாக ஸ்கேட் போர்டு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. அது எந்த அளவுக்கு ஈடுபாடோட பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்கேட் போர்டிங் இன் ஸ்ட்ரீட்ஸ், திஸ் இஸ் மை கோல் ஆக்சுவலாக. எனக்கு தெரியல பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது, பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ஸோ அதை வந்து நான் சீப்பாக வாங்கினேன், இட்ஸ் ஜஸ்ட் 5 euros. அதை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றது என்னோட வ்ளாக் சேனலில், அதாவது அமினூர் ரஹமான் அப்படின்ற வ்ளாக் சேனலில் என்கிட்ட தனியாக ஒன்று இருக்கு. ஸோ அதை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐ கார்டில் அதோட லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனலோட லிங்க் தரேன். ஸோ போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், சீப்பான பொருட்கள் வாங்குவது எப்படி ஜெர்மனியில் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வித் இன்க்ளூடிங் ஸ்னோஃபால் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்னோஃபால் வீடியோ ப்ளஸ் அந்த சீப்பாக எப்படி பொருள் வாங்கணுன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் என்னோட வ்ளாக் சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஸ்கேட் போர்டு வாங்குறதுக்கு போகிற வழி, இட்ஸ் ஸ்னோஃபால் நவ். ஸோ அது ஒரு கிராமம், வேற ஒரு கிராமத்தில் தான் நான் போய் அந்த ஸ்கேட் போர்டை எடுக்கணும். ஸோ அந்த கிராமத்துக்கு போகிற வரைக்கும் லைக் ஹவ் இஸ் த ஸ்னோ, ரோடு எப்படி இருக்குது, ஸ்னோஃபால் எப்படி இருக்குது, கார்ஸ்லாம் எப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைக் அ ரோடு மோட்டோ விளாக் மாதிரி கார் விளாக் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் லைக் ஹவ் இஸ் த ஸ்னோ ஃபால் ரோடு, எப்படி அதில் டிரைவ் பண்ணும் அப்படின்ற உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா யூ கேன் வாட்ச் த வீடியோ, ஆர் யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட அமினூர் ரஹமான்ல செகண்ட் ஹேண்ட் பொருள் எப்படி வாங்கணும் அப்படின்றத நீங்கள் போய் பார்த்துக்க. ஸோ அவ்வளோதான். ஸோ யூ கோ கைஸ், என்ஜாய் த ஸ்ட்ரீட் வித் ஸ்னோ அண்ட் த டிரைவ். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே, ஐ மீன் ரோடுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நான் ஸ்கேட் போர்டு இப்போ வாங்கிட்டேன், இப்போ வந்து கோயிங் பேக், அதாவது ரிட்டர்னிங் டு ஹவுஸ். இதுக்கு முன்னால் நான் வந்திருப்பேன், ஐ வாஸ் திங்கிங் இந்த பேனட் மேலே இருந்த ஸ்னோ தன்னால் கீழே விழும் கீழே விழோன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ விழவே இல்லை. ஸோ அது நான் கையிலேயே தொடச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நவ் வி ஆர் ஹெட்டிங் பேக். இதுதான் ஆக்சுவலான ஜெர்மன் டிப்பிக்கல் வில்லேஜ், எவ்வளோ காமாக இருக்கு பாருங்கள். டுடே இஸ் சண்டே, ஆக்சுவலி ரொம்ப காமாக இருக்குது இந்த வில்லேஜ். ஆக்சுவலாக இங்கே ஏதோ ஒரு கட்டையில் ஏதோ கட்டியிருக்காங்க, ஐ டோன்ட் நோ, சம் ட்ரீ ஹவுஸ் மாதிரி, பட் ஆனால் ட்ரீ ஹவுஸ் இல்லை. இன்றைக்கி மதியம் 12 மணி வரைக்கும், அதாவது இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது 12 மணிக்கு, அது வரைக்கும் ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. பட் ஆனால் வெதரை பார்க்கும்போது ஐ திங்க் த ஸ்னோஃபால் வில் கண்டினியூ டில் ஈவினிங் ஐ திங்க். ஸோ இங்கே ஒரு பெட்டி இன்றைக்கி இது தெரியுதா உங்களுக்கு முன்னால், இதில் தான் ஹார்ஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட், அதாவது குதிரைலாம் இதில் தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஊரில். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிரை கொண்டு போகணும் அப்படின்னா, ஸோ அதில் தான் அவங்க கொண்டு போகணும், இட்ஸ் எ ரூல் ஆக்சுவலி. ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் ஜெர்மன் வில்லேஜ். நான் இன்னும் உங்களுக்கு வந்து கிராமம் சைடு நான் காட்டலை, அதையும் கிராமம் சைடுனா ஐ மீன் வயல்வெளி இதெல்லாம் இன்னும் நான் காட்டலை. ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் அமினூர் ரஹ்மான் சேனலில் நான் அதை போட்டிருப்பேன், போய் பாருங்கள் அதையும் வேணும் அப்படின்னா. இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லை, விச் மீன்ஸ் தே ஹாவ் கிளீன்ட் இட் ஆல்ரெடி. இங்கே ஸ்னோ வரும்போது சால்ட்டு போடுவாங்க ரோட்டில், ஒரு பெரிய ட்ரக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்துக்குள்ளே மோஸ்ட்லி இங்கே இருக்கிற சிட்டி ஆஃபீஸர்ஸே போட்டுருவாங்க. பட் மெயின் ஹைவேஸு அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ரக்கு வந்து, சால்ட் ட்ரக்கு, அது வந்து தெளிச்சிக்கிட்டே போகும், அதனால் ஸ்னோ வில் டிஸப்பியர். ஸோ யுவர் கார் இஸ் கம்மிங், லெட் ஹிம் பாஸ். ஏன்னா நம்ம ஸ்லோவாக போகணும்.
ஐ திங்க் இந்த கிராமத்தோட மெயின் ரோடு இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கார் வந்து மோஸ்ட்லி டிராஃபிக் காட்டுறது மெயின் ரோட்ல தான் காட்டுறோம், நம்மளும் மெயின் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இட் ஷுட் பி த மெயின் ரோட். வீடியோ வந்து இப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஹோப் யூ கேன் அட்ஜஸ்ட். இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ சால்ட் தெளித்ததுனால தான் இப்படி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இருக்காது. சைடில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸ்னோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், பிகாஸ் திஸ் வில் பி லைக் எ கார் விளாக், மோட்டோ விளாக் மாதிரி தான் இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட. பட் ஆனால் நான் ஸ்னோவை காட்டணும் அப்படின்றதுக்காக காரில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், கார் க்ளீன் பண்ணும்போது அமினூர் ரஹ்மான் பிளாக்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அமினூர் ரஹ்மான் பிளாக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும், பட் நாட் ஸ்டடி ரிலேட்டடாக எதுவும் வராது. லைக் வாட் ஐ டூ, வாட் ஹேஸ் டு பி டன் இன் ஜெர்மனி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்பப்போ அதில் சொல்லுவேன். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் என்ன என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, வின்டரில் நீங்கள் கார் ஓட்டணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் வின்டர் டயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே சம்மர் டயர், வின்டர் டயர், அப்புறமா ஆல் இயர் ரவுண்டு டயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆல் இயர் வந்து அது வேஸ்ட் ஆக்சுவலாக, சம்மர் டயர் வின்டர் டயர் இஸ் பெட்டர். ஸோ வின்டர் வரும்போது நீங்கள் வின்டர் டயர் கண்டிப்பாக போட்டிருக்கணும் காரில், இது வந்து ரூல். அப்படி நீங்கள் போடல இன்கேஸ் எப்போவாது ரேண்டமாக போலீஸ் செக் நடக்கும் போது அவங்க வந்து காரை நிப்பாட்டி டயரை செக் பண்ணி நீங்கள் டயரை மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஃபைன்ட் ஆக்சுவலாக. இது ஏன் அப்படின்னா வின்டர் டயரில் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அனதர் கிரிப்பு, அந்த வலுக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வின்டர் டயர் ஆக்சுவலாக. இப்போது நான் வந்து பிரேக் போடுறேன், முன்னால் ஒரு கார் நிற்கிது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் வருவாங்க. ஸோ போலீஸ் வந்து முதல்ல அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாடு, அதுக்கப்புறமா முதல்ல அவங்க பண்ணுற விஷயம் தே வில் செக் த டயர்ஸ், வின்டர் டயர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. வின்டர் டயர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கவனக்குறைவு அப்படி இப்படின்னு போட்டு ஃபைன் போட்டு முடிச்சிருவாங்க. இதுவே நீங்கள் வின்டர் டயர் போடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குற்றம் மாதிரி, அது வந்து ஃபைன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், எனக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது ஐ மீன் எனக்கு தெரியுது ரோட்டில், பட் ஆனால் கேமராவில் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஸோ யா, வின்டர் இப்படி தான் இருக்கும் ஜெர்மனியில். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மி, இதை விட மோசமாகலாம் இருந்திருக்கும். இப்போது எப்படி சொல்கிறது, நாட்கள் போக 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 இந்த வெதர் இஸ் சேஞ்சிங். நான் 2013-14 இங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போலாம் கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஐ திங்க் இட் வில் பி சேஞ்சிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் தான் ஸ்னோவே பெஞ்சிருக்கு. நான் 2012-13 இருக்கும் போது ஆக்சுவலாக நவம்பர்லேயே ஸ்னோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. யா, வாட் கேன் வி டூ, பொல்யூஷன். ஸோ இங்கே இருக்கிற சைடில் இருக்கிற செடியெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணாடி மாதிரி அந்த ஸ்னோ மேலே விழுந்து, அது ஒரு தனி தனி ஒரு சுகம் அப்படி சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் இந்தியாவில் ஸ்னோ வந்து அவ்வளோவா இல்லை எனக்கு தெரியும், பட் நீங்கள் டார்ஜிலிங், ஷிம்லா இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜனுக்கெலாம் போனீங்கன்னா நிறைய ஸ்னோ இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது ஸ்னோவுக்கு அந்த இடத்துக்கெலாம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கீழே சொல்லுங்கள். அங்கே இருக்கிற ரோட்ஸ் லைக் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அதெல்லாம், இன்கேஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த டார்ஜிலிங், ஷிம்லா அது வரைக்கும் அங்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போனதில்லை. பட் ஐ எம் திங்கிங் டு கோ சம் டைம் தேர், இன்றைக்காவது ஒரு நாள் போகணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம், இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ இங்கே ஒரு அது பாருங்கள், அதுதான் சால்ட் ட்ரக், அந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சால்ட் ட்ரக்கு. ஸோ இங்கே ஒரு கம்பம் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கம்பம் வந்து ஆக்சுவலாக ரேடார். ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரே டைமில் வந்ததுனால என்னால் சொல்ல முடியல. அந்த ஆரஞ்ச் கலர் ட்ரக்கு வந்து சால்ட் ட்ரக்கு, அதில் தான் சால்ட்டு தெளிச்சிக்கிட்டே போவாங்க. இந்த பக்கம் கம்பம் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன், அந்த கம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு ஒலி வரும் டக்குன்னு, அந்த ஒலி என்ன அப்படின்னா உங்களை யாரோ ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு வாரம் கழித்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் வீட்டுக்கு, தம்பி நீ வந்து இந்த கிலோமீட்டரில் போயிருக்கணும், பட் ஆனால் நீ வேகமாக போயிட்ட, உனக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வந்த உடனே ஃபைனை எவ்வளோவாக இருந்தாலும் கட்டிடுங்க,
அப்படி நீங்கள் கட்டலை அப்படின்னா அது ஃபைன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பெனால்ட்டி மாதிரி ஆக்சுவலாக. இல்லை உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, தாராளமாக நீங்கள் நினச்சிட்டு வக்கீல் கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணி அந்த வக்கீல் மூலமா நீங்கள் வந்து போலீஸ்க்கு லெட்டர் அனுப்பலாம், இந்த மாதிரி நான் தப்பே பண்ணலை, நான் ஸ்பீடாகவே போகல, உங்கள் கேமரா தான் தப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். சம்டைம்ஸ் இங்கே அந்த ப்ராப்ளம் நடக்கும். ஹைல்ப்ரோன்ற ஒரு சிட்டியில் ஒரு கேமரா வந்து 50 km/h தான் அலோடு, 50 போனாலும் அதை கேமரா எடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதை நிறைய பேருக்கு அது ரிப்போர்ட் வந்ததுனால அதை ரிப்போர்ட் பண்ணி அதை கேமராவில் தான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வந்து அந்த ஃபைன் யார் யார் கிட்டலாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இது வந்து ஒரு நாளில் பெஞ்சசணும், ஒரு நாள்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஓவர் நைட்டில் பெஞ்சசணும். நேற்று நைட்டு 1 to 2 தான், அதாவது லைக் இப்போத்துலேருந்து 12 hours முன்னால் பெஞ்சசணும் இது ஆக்சுவலாக. அதுக்கே இவ்வளோ இன்றைக்கி ஃபுல்லாக பெய்யும்னு நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஈவினிங் மறுபடியும் ஸ்னோ வரும் அப்படின்ட்டு வெதர் சொல்லுது. பட்டு தெரில, அது வந்தால் தான் தெரியும். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 km/h போயிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அந்த மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியல, வீடியோவில் மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ எம் டிரைவிங் நவ் அட் 100 km/h. இங்கே பக்கத்தில் டிராஃபிக் சைன்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 17 போட்டு கோடு போட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றது நான் வந்து நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் வீடியோ போடுங்க, டிரைவிங் லைசன்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ போடும்போது அது எப்படி இந்த போர்டுலாம் என்ன அர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு போர்டு வருது, இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்கோட சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்னோ ஃப்ளேக் என்ன அப்படின்னா டேஞ்சர் ஆஃப் ஸ்னோ அப்படின்ட்டு போட்டிருக்கு. இங்கே வந்து கிளீனிங் பண்ணுவோம் பட்டு இங்கே ஸ்னோ அக்யூமுலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் தெர் ஆர் டேஞ்சர் ஆஃப் லைக் ஃபாகு. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த போர்டு இருந்தது அங்கே ஆக்சுவலாக. பேட்டரி வந்து இன்னும் 6% தான் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மொபைல் தன்னால் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ சேவ் ஆக மாட்டேங்குது. இது இந்த மாதிரி நான் பல வீடியோக்கள் இழந்துட்டேன். ஸோ அதனால் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஆளுங்க யாராவது ஓகே அவங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சா நல்லா இருக்கும், இப்படி தான் ஸ்னோவாக இருக்கும், பாருங்கள் மெர்சிடஸ் பென்ஸ்காரன் எப்படி போகிறான். ஸோ அவங்களுக்கு ஸ்னோவை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ ஃபார் தேம். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். ஸோ அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அதை பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேவா? நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூ. பை பை ஃப்ரம்